நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. என்னை வாழவித்த தெய்வங்களான என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு நான் ரஜினிகாந்த் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு தகவல், 10 ஆண்டுகளாச்சு நான் உங்களெல்லாம் சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட உரையாடி. ஸோ நீங்களும் வந்து என்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் நேரம்லாம் சரியாக அமையல. சரி, இப்போ வந்து ஒரு நேரம் கிடைச்சதுனால உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ராகவேந்திர மண்டபத்தில் பிளான் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு நாளைக்கு 4 இல்லை 5 மாவட்டங்கள்லேருந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 300 பேர் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 1800-2000 பேர் சரி கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு எங்களுடைய அந்த ஆசை விருப்பம், என்னுடைய ஆசை விருப்பம். ஸோ அது வந்து அத்தனை பேரையும் வந்து ஒரு 1800-2000 பேரை வந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் வந்து ரொம்ப கஷ்டங்கிறதுனால 8-8 பேராக ஒரு குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அது வந்து எல்லா ரசிகர்களுக்கும் வந்து அது கொஞ்சம் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் அது எப்படி நம்ம வந்து வீட்டில் மாட்டிக்கிறது, தனித்தனியாக வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சாங்க. அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. பட் அது வந்து தனித்தனியாக வந்து அத்தனை பேர் எடுக்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு இதை வந்து 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி நடக்கிறது வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக இல்லை 2-2 மாவட்டமாக வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி அவங்கள மட்டும் கூப்பிட்டு தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறதுனால இதை வந்து இப்போ ஒத்து வச்சுருக்கோம். ஸோ ஆக ஃப்யூச்சரில் வந்து அது எப்போ அப்படிங்கிறது நான் விரைவில் இல்லை நம்ம வந்து நேரம் வரும்போது நான் சொல்கிறேன். ஐ திங்க் நீங்கள்லாம் இதை புரிஞ்சுப்பீங்க, ஒத்துழைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.